பொறிப்புலனை அடக்க என்ன வழி என்பதை பற்றி பேசும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சிறந்த அறிவாற்றல் கருணையே வடிவானவன் நீ, நானோ பாவி, என்ன பாவம் செய்தேனோ உன் திருவடி உருகி தியானிக்க நினைக்கிறேன், முடியவில்லை, என்னை நீதான் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். இப்படி தினம் தினம் கேட்பவன் நிச்சயம் சித்தி பெறுவான். அடைந்த தொன் ஜென்மத்தில் தோல்வி அடைந்தால் குற்றமில்லை, அத்தை ஜென்மத்தின் துணை இருக்கும். இந்த கல்வி மட்டும் ஒருமையில் தான் கற்ற கல்வி, ஒருவருக்கு எழுமையை ஏமாப்படைத்தனான், இதுதான் சாகா கல்வி. இந்த சாகா கல்வி கற்றவனுக்கு ஏழு ஜென்மத்துக்கு துணை இருக்கும். மற்ற கல்வியெல்லாம் சோத்து கல்வி, எம்ஏ பிஎன்ஏ பல பட்டங்கள் இருக்கலாம், ஏதாவது உத்தியோகம் செய்யலாம், அதிகாரியாக இருக்கலாம், சாப்பிடலாம், போகலாம். சாகா கல்வி எதுன்னு கேட்டால் ஒருமையில் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏழு ஜென்மத்துக்கும் துணையாக இருக்கும். அது எந்த கல்வி தானே? ஆசான் ஞான பண்டிதன் பெரிய மகான் என்றும், ஆசான் அகத்தீசன் பெரிய மகான் என்றும், ஆசான் நந்தீசன் பெரிய மகான் என்றும், திருமலைத்தேவன் ராமலிங்க சாமி மாணிக்கவாசன் பெரிய மகான் என்றும், அவன் திருவடியை பற்றி பூஜை செய்து ஆசி பெற்றுக் கொள்ள வேண்டும் என நினைக்கின்ற அந்த கல்வியே சாகா கல்வி. அது கூடவே வரும். இந்த ஜென்மத்தை பூஜை செய்தால் ஆன்மாவை பற்றி வரும். தொடர்ந்து பூஜை செய்தால் என்ன ஏற்படும்னா, கருப்பை அடுத்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் தடைப்பட்டு விழுந்தாலும் அடுத்த ஜென்மத்தில் கைப்பு கருப்பையில் செல்லும்போது அந்த கருப்பையில் அவன் கலந்து விடுகிறான். அது பிறவி ஞானி அவன், மிகப்பெரிய புண்ணியவான்கள். தாய்ப்பை கருப்பையில் சேரும்போதே, ஆண் சிக்கலம் சேரும்போதே அந்த சிக்கலோடு அவனும் சேர்ந்து அணுவோடு அணுவாக சேருவான். பிறக்கும் போதே ஞானியாயிருப்பான். உயர்ந்த எண்ணம், விகாரம் இல்லாத தேகம், பொய்யை பொய்யென்று உணர்வான், மெய்யை மெய்யென்று உணர்வான். அப்போ மெய் உணர்தல் எதுன்னு கேட்டான், பொய்யை நன்கு உணர்ந்தால் அன்றி மெய்யை உணர முடியாது. இப்போ தேகம் பொய்யா மெய்யா? பொய் தான். அப்போ ஏன் மெய்யா? இந்த உடம்புக்கு மெய் என்று ஒரு பேருண்டு. யார் அறிந்தவனுக்கு இந்த உடம்பு மெய், அறியாதவனுக்கு இந்த உடம்பு பொய். அப்போ பெரியவர்கள் கேட்டு கேட்டு வர்ற கல்வி தான் உயர்ந்த கல்வி, ஒருமையில் தான் கற்ற கல்வி, ஒரு ஜென்மத்தை கற்ற கல்வி இதுவாக இருக்க வேண்டும். சரி, அதுக்கு அது போய் அது என்ன கல்வி, அது என்ன பெரிய கல்வி? ஒன்றும் இல்லை. நீ கை நாட்ட அறியா, கை நாட்டாயிரு, அதை பற்றி அவசியம் இல்லை. அகத்தீசா நீ பெரிய மகான், உன் திருவடியை பற்றி எனக்கு வாய்ப்பு தருவன் கற்றுவிட்டான் பெரிய கல்வி. ராமலிங்க சாமிகளே, கருணையின் இருந்த என் தாயே, உன் திருவடியை பற்றி பூஜை செய்யணும், சிறந்த பட்டம் பெற்று விட்டான் அவன், சாகா கல்வி பெற்று விட்டான். அந்த கல்வி தான் ஒருவன் ஏழு ஜென்மத்தில் துணையிருக்கு. இவன் எங்கே போனாலும் கூட போயிடுவார்கள். ஐயோ பாவம், நம்ம பிள்ளை போன ஜென்மத்தில் உருகி தியானம் செய்தான், ஏதோ முன் செய்த வினை காரணமாக மாண்டு விட்டான், விடக்கூடாது அவனு சொல்லி அவன் கூடவே போவான். இந்த கல்வி கற்றவனுக்கு கூடவே இருப்பான். கூடவே இருந்து கடைசி வரலும் அவன் வினை பாவத்தை தீர்த்து அவனையும் ஞானியாக்கி விடுவார்கள் மாணிக்கவாசகரும் தாய்மான சாமிகளும் திருஞான சம்பந்தம் திருநாவுக்கரசும் பதஞ்சலி முனிவர். அப்பேற்பட்ட கல்வியை கற்றுக்கொண்டவன் தான் ஏழு ஜென்மத்துக்கு பயன்படும். ஒருமையில் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்படுத்தினான். மறுபடியும் சொல்வான், ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின், ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.